அமர்ந்திருங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சங்கீதம் நாற்பத்தாறு பத்து அமர்ந்திருக்கும் அனுபவம் ஒரு ஆசிர்வாதமான அனுபவம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமைதியாய் அமர்ந்திருப்பது நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது அவரை நம்பி நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு இலைப்பாறுவது நாம் அவரை எவ்வளவாய் நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அமர்ந்திருக்கிற அனுபவம் மிகவும் அவசியம் நம் அருமை ஆண்டவரும் கூட நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் அல்லவா புதிதாக ஊழியத்திற்கு வந்த ஒருவர் தான் செய்ய வேண்டிய கடமைகளையெல்லாம் விவரித்து கொண்டே வந்தார் இந்த வாரம் நான் ஐந்து பிரசங்கங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும் மூன்று திருமணங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் அங்கே தெய்வ செய்தி கொடுக்க வேண்டும் இரண்டு பிறந்தநாள் வைபவத்தில் கலந்து பிரசங்கிக்க வேண்டும் நிறைய வியாதியஸ்தரை சந்திக்க வேண்டும் மேலிடத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற பல கான்ஃபரன்ஸ்களில் பிரசங்கிக்க வேண்டும் என்றெல்லாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே கொண்டே போனார் அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு முதிர்ந்த பக்தன் அவரை பார்த்து நீங்களே இவ்வளவு கூட்டங்களில் பேசிக் கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவதை கேட்க உங்களுக்கு நேரம் இருக்காதே என்று கேட்டார் இது ஒரு நல்ல கேள்விதான் இது அந்த இளம் ஊழியரை மாத்திரம் நோக்கி கேட்ட கேள்வி அல்ல நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிற கேள்வியும் இதுதான் வீட்டு வேலைகள் தலைக்கு மேலாக கிடப்பதினால் அவைகளை சுமந்து தவிக்கிறோம் அலுவலக வேலைகளை அன்றென்று முடிக்க முடியாமல் வீட்டுக்கு கொண்டு வந்து அவைகளையும் செய்கிறோம் சந்திக்க வேண்டிய நபர்கள் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் குவிந்து கிடக்கிறது எல்லாம் நல்லதுதான் ஆனால் கிறிஸ்துவோடு கூட செலவழிக்க போதுமான நேரம் நமக்கு உண்டா இயேசுவை நோக்கிப் பாருங்கள் அவர் இரவும் பகலும் விடாமல் ஊழியம் செய்தார் என்றாலும் கூட அவ்வப்போது ஜனங்கள் மத்தியிலிருந்து வேறுபட்டு பிதாவோடு கூட தனியாக உறவாடுவதற்காக நேரங்களை அவர் வைத்திருந்தார் பிதாவை சந்திக்க தனியாக மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தனித்து ஜபிக்கிற அந்த பழக்கமானது அவருடைய உள்ளான மனுஷனில் வல்லமையையும் பலனையும் கொண்டு வந்தது அது அவரது ஊழியத்திலே புத்துணர்ச்சியையும் வேகத்தையும் தந்தது அன்றைக்கு மார்த்தாலே பார்த்து இயேசு மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் லூகா பத்து நாற்பத்தொன்று நாற்பத்தி இரண்டு ஆம் மரியாலை போல கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் காலையில் எழுந்ததும் கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்று அமர்ந்து விடுங்கள் நீங்கள் செபிக்கவும் வேத வசனங்களை தியானிக்கவும் மட்டுமல்லாமல் கர்த்தர் உங்களோடு பேசவும் நேரம் கொடுங்கள் கர்த்தருடைய மெல்லிய சத்தத்திற்கு காத்திருங்கள் தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவதைப் போல நீங்களும் புது பலனை பெற்றுக்கொள்வீர்கள் ஆமேன்